நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். வாரிசு வர்ஸ் துணிவு ஒரு வழியாக படம் வந்தாச்சு, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸும் கொடுத்தாச்சு. இப்போ நிறையா பேர் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த பொங்கல் ரேஸில் வின்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நான் சொல்லிடுவேன், என்னென்னா வாரிசு துணிவு ரெண்டு படமே நல்லா தான் இருக்குது. என்ன, வாரிசு படத்தில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து எமோஷ்னல் கனெக்டாக வந்து இருக்குன்னு சொன்னாங்க, பட் அப்படி பெருசாக இல்லை. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் தான் வந்து அந்த படத்தை ஃபுல்லாக தாங்கிட்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து உண்மையிலே ரொம்ப கலர்ஃபுல்லாக என்கேஜாக ரொம்ப நல்லா இருக்குது. அதே போல் ஹீரோயின்ல இருந்து நிறைய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ரைட்டிங்கில் ஒன்றுமே இல்லை. சும்மா அடுத்தடுத்தது என்ன அப்படின்னு நம்மளால் அடுத்தது ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறத விட ரொம்ப ஃப்ளாட்டாக போயிட்டுருக்கு. எந்த ஒரு டேர்ன்ஸோ ட்விஸ்ட்டோ எதுவுமே கிடையாது. டோட்டலாக சொல்ல போனால் என்னென்னா வாரிசு படம் வந்து ஒரு டைம் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக பார்க்கலாம். பட் பார்த்துட்டு வரும்போது அந்த படத்தை உங்களுக்கு பெரிய அளவில் வந்து கனெக்டே எமோஷனலாகவும் எதுவுமே கனெக்ட் ஆகாது. ஏன்னா முழுக்க முழுக்க தெலுங்கு ஃப்ளேவர் தெளிச்ச மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் நிறைய இடத்துல லேக் ஆகுது. கண்டிப்பாக விஜய் அவர்கள் அவர் ஒருத்தருக்காக நம்ம அந்த படத்தை வந்து பார்க்கலாம். ரெண்டாவது தமனோட மியூசிக் ரொம்ப அருமையாக இருக்குது. டைலாக் டெலிவரிஸ் எல்லாம் வேணுக்குனே வச்ச மாதிரி அப்படி தான் வந்து தெரியுது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பிரகாஷ்ராஜ் அப்படிங்கிற ஒரு வில்லனை வச்சு டம்மி ஆக்கிட்டாங்க. அதே போல் கேரக்டர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா யோகி பாபுடைய காமெடி கொஞ்சம் ரசிக்கும் தன்மையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போனாலும் செகண்ட் ஆஃபில் மொத்தமாக படமே படுத்துருச்சு. கிளைமேக்ஸில் பெரிய எமோஷ்னல் ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னார் வம்சி, அவருக்கு மட்டும்தான் அது கனெக்ட் ஆகுமோ தெரில. மொத்தத்தில் ரிவ்யூவர்ஸ் ஏகப்பட்ட மீடியாஸ் லெவலில் வந்து வாரிசு படத்துக்கு 3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சில பேர் 2.75 கொடுத்துருக்காங்க. அப்படியே அடுத்தது நம்ம துணிவு போனோம் அப்படின்னா துணிவில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சோசியல் மெசேஜ் வச்சு நிறைய டேர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட்டை வந்து செகண்ட் ஹாஃபில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் படம் வந்து 1 ஹவரில் போடுற ஃபேஸே தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் என்னென்னா என்னடா நம்ம வந்து மணி ஹீஸ்ட் மாதிரி பீஸ்ட் மாதிரியா அப்படின்னு நினச்சாங்க. அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. படம் மொத்தமாக என்னென்னா பார்க்குறவங்க எல்லாம் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், அந்த மெசேஜ் வந்து அருமையான மெசேஜ். பிகாஸ் அந்த பேங்க் ஸ்கேம் அப்படிங்கிறது ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அதாவது இல்லை என்னென்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது நிறைய பேர் தெரியாமல் பண்ணிட்டுருக்காங்களுக்கு. இப்போ இந்த படத்தை பார்த்தா இது மூலிமா ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் இருக்கும் அப்படிங்கிறது. அதாவது ஒரு படம் வந்து சோசியல் மெசேஜும் கன்வே பண்ணணும், ஆடியன்ஸையும் திருப்தி பண்ணணும், அதில் நடிக்கக்கூடிய ஹீரோவுடைய பெர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலில் இருக்கணும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வினோத்தோடைய ஸ்கிரிப்டட் ரொம்ப நல்லா வெளியே வந்திருக்கு. சொல்லப்போனால் வலிமை விட ரொம்ப ரொம்ப டாப் லெவலில் அந்த மூவி வந்திருக்கு. பிகாஸ் வலிமையில் நிறைய பேர் டிஸப்பாயின்மெண்ட் ஆகியிருந்தாங்க, அதை வந்து இந்த துணிவு வந்து தீர்த்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்தில் வியூவர்ஸ்லேருந்து எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள், ரிவ்யூவர்ஸ் அண்டு ஒரு சில பேர் பெய்டுஸ் ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே வந்து இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய முட்டு கொடுக்கறது நம்மளால் பார்க்க முடியுது. பட் ஹானஸ்ட்டாக நிறைய பேர் இருக்காங்க. ஃபிலிமி கிராஃப்ட் அருண், அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகா டாக்கீஸ், ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நீங்கள் ட்விட்டர் லெவலில் போயிட்டு ஒரு டிஃபால்ட்டாக ஒரு நியூட்ரல் மீடியா சேர்த்திங்கன்னா டெய்லி தந்தி இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா அவங்க தெளிவாக ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. துணிவு வந்து 3.5, அதே போல் வாரிசு வந்து 3 கொடுத்துருக்காங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிலிமி கிராஃப்ட் அருண் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாரிசுக்கு வந்து 5.5 கொடுத்துட்டு துணிவுக்கு வந்து 7 கொடுத்துருக்காரு. ப்ளூ சட்டை மாறனே வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து டோட்டலி வேஸ்ட்டுன்ட்டாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வலைப்பேச்சு, அவங்க தெளிவாக ஒரு விஷயம் சொன்னாங்க, இவ்வளோ கோடி போட்டு செலவு பண்ணி படம் எடுத்து அவ்வளோ ஒன்றும் பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்ட்டாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது துணிவு படம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கலோடைய வின்னர் அப்படின்னு நம்ம ஆணித்தரமாக சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கண்டிப்பாக கோயிங் ஃபார்வர்ட் துணிவுக்கு தியேட்டர்கள் அதிகப்படுத்தப்படலாம். அதே நேரத்தில் வாரிஸ்க்கு லிமிட்டடான சீன்ஸ் ஸ்க்ரீன்ஸ் மட்டுமே வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் குடும்பங்கள் கொண்டாடும் வாரிசுன்னு சொன்னாங்க. பெருமளவில் எந்த குடும்பமும் கொண்டாடலை, எல்லாமே வீட்டில் தான் இருக்குது. மொத்தத்தில் துணிவு தான் இந்த பொங்கல் ரேஸோடைய மிகப்பெரிய வின்னர். திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா 3வது முறையாக விஜய் அவர்களை அஜித் வென்று ஆட்ட நாயகன் என்ற பெயரை பெற்றிருக்கிறார்.